ஏன்னா இவன் தென்னகம் வேற எங்க நினைச்சிருக்கான், கைலாயங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. கைலாயங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா பார்த்துருக்கீங்கன்னா, கைலாயத்துல வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்திரனுக்கு ஒரு இடம், சந்திரனுக்கு ஒரு இடம், குருவுக்கு ஒரு இடம், சூரியனுக்கு ஒரு இடம், எல்லா கோயில்களுக்கும் இடம் இருக்கும். அதில் ஆட்சி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் கைலாய மலையில இருப்பாரு, எம்பெருமாள் நாராயணன் கடல்ல பள்ளி கொண்டிருப்பார், எம்பெருமாள் நாராயணன் கடல் பள்ளி கொண்டிருப்பார். அப்ப ஏழு மலைகள் இருக்கு, ஏழு மலைகள் இருக்கு, வற்றாத நதிகள் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா, பிரம்மா உடம்புல இருந்து வெளியில் வந்தது பிராமி, சிவன் உடம்புல இருந்து வெளியில் வந்தது மகேஸ்வரி, முருகன் உடம்புல இருந்து வெளியில் வந்த சக்தி கௌமாரி, நாராயணர் உடம்புல இருந்து வெளியில் வந்தது நாராயணி, வாராயி திருமால் உடம்புல இருந்து. அடுத்து ஆறாவது ஏழாவது இப்படி வந்து, ஏழாவது வந்து உங்களுக்கு சாமுண்டி, யமதர்மனோட உடம்புல இருந்து வெளியில் வந்தவங்க சாமுண்டி, இந்திரனுடைய உடம்புல இருந்து வந்தவங்க இந்திரன். அந்த ஏழு கண்ணியுமே